ஓம் சாந்தி. 24/11/2017 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களது உள்ளத்தில் மகிழ்ச்சியில் வாத்தியம் முழங்க வேண்டும். ஏனென்றால் தந்தை உங்களை கையோடு கைகோர்த்து தன் கூடவே அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். இப்போது உங்களுடைய சுகத்திற்கான நாட்கள் மிகவும் அருகாமையில் வந்துவிட்டது. கேள்வி: இப்போது புதிய மரத்திற்கான நாற்று நடப்படுகிறது, ஆகையால் எந்த எச்சரிக்கையுடன் அவசியம் இருக்க வேண்டும்? இப்போது புதிய மரத்திற்கான நாற்று நடப்படுகிறது, ஆகையால் எத்தகைய எச்சரிக்கையுடன் அவசியம் இருக்க வேண்டும்? பதில்: புதிய மரத்திற்கு புயல்கள் அதிகமாக வரும். மரத்தின் அனைத்து மலர்களும் பழங்களும் கீழே விழுகின்ற அளவிற்கு புயல் வருகிறது. இங்கு உங்களது புதிய மரத்திற்கான பதியம் போடப்படுகிறது. இதயம் கூட மாயை மிக வேகமாக அசைக்கும். பலவிதமான புயல்கள் வரும். மாயை சந்தேக புத்தியுடையவர்களாக ஆக்கிவிடும். புத்தியில் தந்தையின் நினைவு என்பது இல்லையென்றால் பாடிவிடுவீர்கள், மற்றும் கீழே விழுந்தும் விடுவீர்கள். ஆகையால் பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, மாயையிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொள்ளுங்கள். மாயையிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக உங்களுடைய வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொள்ளுங்கள். அதாவது தொழில் போன்றவற்றை செய்யுங்கள், ஆனால் புத்தியினால் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதில்தான் உழைப்பு என்பது இருக்கின்றது. பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பாபா வந்து புதிய உலகத்தை படைக்கின்றார். தூய்மையற்ற நம்மை தூய்மையாக்குகின்றார் என்றால் இத்தகைய நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது மிகவும் அதிகமாகவே உள்ளது. தந்தை பழைய உலகத்தை புதியதாக மாற்றுகின்றார். சொர்க்கத்திலிருந்து கலியுகத்தின் கடைசி வரைக்கான ரகசியம் உங்களது புத்தியில் இருக்கின்றது. இந்த கல்ப விருட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரம் அனைவரின் வீட்டிலும் இருக்க வேண்டும். கல்ப விருட்ச படம் மற்றும் சிருஷ்டி சக்கர படம், இந்த இரண்டு படங்களும் அனைவரின் வீட்டிலும் இருக்க வேண்டும். கருணையுள்ளம் உடையவர்களாக மற்றும் மகாதானிகளாக ஆக வேண்டும். புத்தியில் பாபாவின் நினைவு இருந்ததென்றால் மாயையின் பாதிப்பு ஏற்படாது. பாபா சொல்கிறார், தொழில் போன்றவைகளை செய்யாதீர்கள் என்று பாபா கூறுவதே கிடையாது. தொழில் போன்றவைகள் செய்தாலும் தந்தையை சதா நினைவு செய்து கொண்டே இருங்கள். இங்கு நீங்கள் சத்தியுகத்தின் ராஜ்யம் அடைகிறீர்கள். அதனால் அவசியம் உழைக்க வேண்டும். பரமாத்மா ஞானக்கடல் என்று கூறப்படுகின்றார். ஆனால் அதற்காக அவர் ஒவ்வொருவரின் மனதையும் அறிந்தவர் என்பது கிடையாது. பாபா சொல்கின்றார், ஒரு ஃப்ளவர் வாஸை உருவாக்கும் போது, ஒரு பூச்சடியை உருவாக்கும் பொழுது மேலே மலர்களை வைக்கின்றனர். இங்கும் அப்படிதான். முதல் முதலில் தேவி தேவதா தர்மத்தின் தண்டு இருந்தது. பிறகு மற்ற அனைத்து தர்மங்கள் அந்த தண்டிலிருந்து உருவாகின. அதாவது மற்ற தர்மத்தினர் அந்த தண்டிலிருந்து வெளிப்பட்ட மலர்கள் எனக்கூடிய பிரஜைகளாக காணப்படுகின்றனர். ஒவ்வொரு தர்மமும் வருகின்ற பொழுது முதலில் அது மலர்கள் நிறைந்த
பூந்தோட்டமாக இருந்தது. பிறகுதான் இறங்கும் கலை என்பது ஏற்படுகிறது. பரமாத்மா இந்த மனித சிருஷ்டியின் விதையாக மேலே இருக்கின்றார். அது ஆத்மாக்களின் நிராகார உலகமாகும். பரமாத்மா இருக்கக்கூடிய இடம் நிராகார உலகமாகும். அதை பிரம்மாண்டம், பிரம்மலோகம் என்றும் கூறுகின்றனர். அங்கு ஆத்மாக்கள் முட்டை வடிவில் இருக்கின்றனர். எவ்வாறு மினிமினி பூச்சி ஒன்றாக சேர்ந்து பறக்கின்ற பொழுது ஜொலிப்பு ஏற்படுகிறதோ, அதே போன்று இறுதியில் அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாக சேர்ந்து பறக்கும். அனைத்து ஆத்மாக்களும் இறுதி காலத்தில் ஒன்றாக சேர்ந்து பறக்க வேண்டியுள்ளது. இந்த சிறிய பிந்துவில் 84 பிறவிகளின் பாகம் நிறைந்திருக்கிறது. ஞானம் என்பது ஒரே ஒரு வினாடிக்கானது, மிகவும் எளிதானது. இதில் மாயையின் தடைகளும் அதிகமாக ஏற்படுகிறது. சரீரத்தின் வியாதிகளும் கூட அதிகமாக வருகிறது. பாபா சொல்கிறார், குழந்தைகள் இப்படியும் கூட நினைக்கிறார்கள், ஞான மார்க்கத்தில் வருவதற்கு முன்பு ஒருபோதும் உடல் நலக்குறைவு வந்திருக்காது, ஆனால் ஞானத்திற்கு வந்த பிறகு உடல் நலக்குறைவு வரும்போது இங்கு கர்ம பந்தனம் முடிய வேண்டுமே, ஆனால் ஏன் இப்படி என்று சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது. சரீரத்திற்கு வியாதி வரும்பொழுது சில குழந்தைகளுக்கு நான் லௌகீகத்தில் இருக்கும்பொழுது வியாதியே வந்ததில்லை, இப்பொழுது ஏன் இப்படிப்பட்ட வியாதி வருகிறது, எதனால் என்கிற சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், கர்ம கணக்கை முடிக்க வேண்டுமல்லவா? ஆனால் பாபா கூறுகின்றார், இந்த வியாதிகள் இன்னும் அதிகமாக வரும். ஏனெனில் நீங்கள் இங்கு அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். எல்லா விதமான கணக்கை முடிச்சாதான் பரிஷ்தாவாக மேலே பறந்து செல்ல முடியும். நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்ல முடியும். கல்லூரி, பல்கலைக்கழகம், மருத்துவமனைகளுக்கு செல்லுங்கள். சென்று அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் எவ்வளவு நோயாளிகளாக ஆகிவிட்டீர்கள், நாங்கள் உங்களுக்கு அத்தகைய மருந்து கொடுக்கிறோம், அதன் மூலம் 21 ஜென்மங்களுக்கு நோயே வராது, நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. இன்று போகு நாளாகும், பாட்டு இருந்தது, பூமியை ஆகாயம் அழைத்தது, பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தந்தை அழைத்தார். பாபா வழி கூறுகின்றார், நீங்கள் காலை மற்றும் மாலையில் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். பல இடங்களுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். 3 அடி இடம் இருந்தால் போதும். இப்படி சொல்லுங்கள், நாங்கள் இங்கு எந்த சத்தமும் போட மாட்டோம், பஜனை எதுவும் செய்ய மாட்டோம். காலை மாலை 1 மணி நேரத்திற்கு இடம் கொடுத்தால் போதும் என்று சொல்லுங்கள். உங்களுடைய உறவினர்களிடம் பேசினால் யாராவது இடம் உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். சிலர் வாடகையும் வாங்கி கொள்ள மாட்டார்கள். எப்படி சேவை செய்யணுங்கிறத பாபா அந்த யுக்தியை நமக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காரு. சிலர் வாடகையும் வாங்கி கொள்ள மாட்டார்கள், சிலர் வாங்கவும் செய்வார்கள். பிறகு இந்த ஞான அம்பு பதிந்து விட்டால் அவர்களும் கூட வாங்குவதை நிறுத்தி விடுவார்கள், இனி வாடகை வாங்க மாட்டாங்களா. ஆகு இவ்வாறு சென்டர் திறந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே சதா அநேக சென்டர்கள்
திறந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் விசால புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு தாரணை செய்வார்கள். பாபா சொல்லக்கூடிய விஷயங்களை உடனே அமல்படுத்துவார்கள். யாருக்கு விசால புத்தி இருக்கிறதோ அவர்கள் மகாரதி என்று கூறப்படுகின்றனர். அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்டர் திறந்து கொண்டே செல்வார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், இந்த எல்லையற்ற உலகின் மீது வைராக்கியம் வைத்து இதை புத்தியினால் மறக்க வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்களை தாரணை செய்து எதிர்காலத்திற்காக செல்வந்தர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், புது உலகிற்காக தந்தை என்ன கூறுகிறாரோ அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரை படித்த மற்ற அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட வேண்டும். இதுவரை என்னென்ன படித்தீர்களோ அவை அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். இவ்வாறு உயிருடன் இருந்து கொண்டே இறந்துவிட வேண்டும். வரதானம், ஏக்ர ஸ்திதி என்ற ஆசனத்தில் மனம் மற்றும் புத்தியை அமர வைக்கக்கூடிய உண்மையான தபஸ்வி ஆகுங்கள். ஏக்ர ஸ்திதி எனக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மனம் புத்தியை ஆடாமல் அசையாமல் ஆக்கக்கூடிய உண்மையான தபஸ்வி ஆகுங்கள். தபஸ்விகள் எப்போதும் ஆசனத்தில் தான் அமர்ந்திருப்பார். ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து தபஸ்யா செய்வார். தபஸ்வி குழந்தைகளாகிய உங்களுடைய ஆசனம் ஏக்ர ஸ்திதி மற்றும் ஃபரிஷ்தா ஸ்திதி ஆகும். இந்த ஸ்ரேஷ்ட ஸ்திதி என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து தபஸ்யா செய்யுங்கள். எவ்வாறு ஸ்தூல ஆசனத்தில் சரீரம் அமர்கிறதோ அவ்வாறே ஸ்ரேஷ்ட ஸ்திதி என்ற ஆசனத்தில் மனம் புத்தியை அமர செய்யுங்கள். மனம் புத்தியை ஏக்ரஸ், அந்த ஒருவருடைய ரசனையில் இருப்பதற்கான அந்த ஒரு ஆசனத்தில் மனம் புத்தியை அமர செய்யுங்கள். மேலும் எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ, எப்போது விரும்புகிறீர்களோ அப்பொழுது இந்த ஆசனத்தில் அமர்ந்து விடுங்கள். இப்போது ஸ்ரேஷ்ட ஸ்திதி என்ற ஆசனத்தில் அமரக்கூடியவர்களுக்கு இந்த சங்கம் யுகத்தில் யார் சதா சிரேஷ்டமான நிலை எனக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ எதிர்காலத்தில் ராஜ்ய சிம்மாசனம் கிடைத்துவிடும். ஸ்லோகன், பிறருடைய கருத்துக்களை தனது கருத்துக்களுடன் இணைத்து அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதுதான் மரியாதைக்குரியவர்களாக ஆவதற்கான சாதனமாகும். பிறருடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களோடு இணைத்து கொண்டு அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதுதான் மரியாதைக்குரியவர்களாக ஆவதற்கான சாதனமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் மற்றும் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்காரம். ஓம் சாந்தி.